ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 28 புதன்கிழமை மாசி சங்கடகர சதுர்த்தி, தொழில் கடை வியாபாரத்தில் கட்டுக்கட்டாய் லாபம் வர இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி இத்தனை தீபங்கள் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வரத்தை பெற்றுத்தரும். அதனால் பெண்கள் வந்து இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற முடியும். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அனைத்து சங்கடங்களும் தீரும் அப்படின்றது ஐதீகம். முதன்முதலாக சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிப்பவர்கள் ஆவணி மாத சதுர்த்தியில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விரதத்தை துவங்கி விநாயகரை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் யாவும் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொழில் கடை சிறிய நிறுவனம் வைத்திருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி தீபத்தை ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள், லாபம் அதிகமாக பெருகும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாத சங்கடகர சதுர்த்தி அந்த பிப்ரவரி 28 புதன்கிழமை முழு சதுர்த்தியாக இருக்கின்றது. அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே நீராடி விநாயகருக்கு விரதத்தை ஆரம்பித்து விடலாம். உங்கள் சங்கடங்கள் தீர்க்க சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம விக்ன விநாயகரை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரும். எவர் ஒருவர் தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை 1 இருக்கின்றீர்களோ உங்களுக்கு அந்த வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே விநாயகர் அள்ளித்தருவார். அது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும், கிரக தோஷங்கள் தீரும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், செவ்வாயால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு பூஜை செய்வது காலையிலா அல்லது மாலையில் செய்வது நல்லதா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி, காலையில் சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் விரதத்தை ஆரம்பித்து விட்டு மாலையில் அந்த வழிபடுவது, அந்த நிலவு இந்த பூமியில் தெரியும் பொழுது அந்த வழிபாட்டை ஆரம்பிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா சந்திர பகவான் வந்து விநாயகரை கேலி செய்ததால் சாபத்திற்கு ஆளானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதிலிருந்து சாப விமோச்சனம் பெற அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வந்து வணங்கினார் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் அவருக்கு அந்த சாப விமோச்சனம் நீங்கி அந்த முழு நிலவு பிரகாசமாக வானில் வந்து தெரிந்தது. அதனால தான் அந்த நிலவு வரக்கூடிய அந்த மாலை நேரத்தில் நீங்கள் அந்த விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான கிரக தோஷங்களும் அந்த சாபங்களும் நீங்கும் அப்படின்றது, துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் அந்த மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து நீங்கள் வீட்டிலையும் எளிமையாக பூஜை செய்து விநாயகரை வணங்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் நடைபெறும் அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டால் விரதம் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அந்த விரதம் இல்லாமல் நீங்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டால் கூட உங்களது வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த சங்கட சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் பூஜை முடியும் வரை எந்த விதமான திட பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. இந்த சோறு அந்த மாதிரியான அந்த பொருட்களை சாப்பிடாமல் பசி தாங்க முடியாதவர்கள் திரவமாக உணவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த பால் அந்த மாதிரியான அந்த பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலையில் கோவிலில் அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும், ஏராளமான துன்பங்கள் உங்களை விட்டு நீங்கும். நம்ம சொன்ன மாதிரி கோவிலுக்கு சென்றால் நீங்கள் அங்கு வந்து விளக்கேற்றி அந்த 11 தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள். நம்ம சொன்ன மாதிரி இந்த தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கடகர சதுர்த்தியில் முதல் முறை நீங்கள் வந்து விநாயகருக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த சதுர்த்தி விரதம் இருந்து 11 தீபங்கள், 11 அகல் விளக்கில் தீபங்கள் இருந்து ஏற்ற வேண்டும். அப்படியே அடுத்த மாதம் வரும் பொழுது அது 10 தீபமாகவும், அடுத்து 9, அடுத்து 8, இந்த மாதிரி ஒரு சங்கடகர சதுர்த்தியிலையுமே அந்த எண்ணிக்கையை குறைத்து நீங்கள் வந்து ஏற்றி வழிபட உங்களது அந்த துன்பங்கள் யாவுமே அடியோடு குறைந்து காணாமல் போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம்.
இங்கே வீட்டில் வழிபட்டாலும் வீட்டிலேயுமே 11 தீபத்தை முதலில் ஏற்றி வழிபடுங்கள். அடுத்த மாதம் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று அந்த 10 தீபமாக ஏற்றுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தீபமாக குறைத்து நீங்கள் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் ஏற்றி வீட்டிலேயுமே நம்ம விநாயகரை வழிபடலாம். இப்பொழுது வந்து நம்ம அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நம்ம சின்னதாக ஒரு கடை வச்சுருப்போம் அல்லது பெரிய நிறுவனம் வச்சுருப்போம், எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம கடைக்கு அதிகமாக வாடிக்கையாளர் வரல, நம்ம கடைக்கு அதிகமாக லாபம் வரவில்லை அப்படின்றவர்கள் இதை நீங்கள் அந்த காலையில் போய் அந்த கல்லாவில் உட்காந்துக்கிட்டு அல்லது காலையில் அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த தொழிலில் லாபம் தரக்கூடிய விநாயகர் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரதா சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த சர்வ ஜனங்களையும் வசமாக்கி அதிகமான அந்த வாடிக்கையாளர்கள் உங்களது கடைக்கோ அலுவலகத்திற்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கோ வரும்படி இந்த மந்திரம் வந்து வசியப்படுத்தி உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது இந்த விநாயகர் மந்திரம் அவ்வளோ ஒரு அற்புதமான தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை வளர்ச்சியை தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 முறை அல்லது 11 முறை தினமுமே சொல்லி வாங்க. இந்த முக்கியமான மாசி சங்கடகர சதுர்த்தியில் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. நீங்களே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்களது அந்த தொழிலில் வருமானம் வந்து பெருகும், வளர்ச்சி வந்து அதிகரிக்கும், லாபம் வந்து அதிகரிக்கும். ஒரு அற்புதமான தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான விநாயகர் மந்திரம். எவ்வளவோ பரிகாரங்கள் செய்திருப்பீர்கள், இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த லாபம் வந்து பெருகும். மேலும் இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி பெண்களுக்கு முக்கியமான சதுர்த்தி. நீங்கள் இன்று விரதம் இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தவறாமல் பெண்கள் வந்து இந்த சதுர்த்தி தவற விடாமல் விரதம் இருந்து நீங்கள் விநாயகரை வணங்குங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.